ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சுப்போர். காரக்கடலை எப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம். அதிக விலை கொடுத்து இனி கடைகளில் வாங்கவே மாட்டீங்க, சிம்பிளாக வீட்டில் செய்து சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சது. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 1.5 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 2 டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், 2 டைம் தண்ணியில் வாஷ் பண்ணியாச்சு. நல்லா மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 2 ஹவர்ஸ் ஊறி வரட்டும். அட்லீஸ்ட் 1 ஹவராவது ஊறினா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் 2 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டேன். கடலைப்பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த கடலைப்பருப்பில் இருக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா, அது தனியாக வடிச்சிடலாம். இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற பாத்திரத்தில் நம்ம கடலைப்பருப்பு எடுத்து சேர்த்துட்டோம்னா அடியில் வந்து தண்ணி நின்றுடும், தண்ணி இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி செய்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் இந்த ஹோல்ஸ் இருக்கிற பாத்திரத்திலே விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு துணியில் கிளாத்தில் பாருங்கள் நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம துணியில் நம்ம இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கலாம். காய வச்சுட்டோன்னா நிழல்லே தாங்க காய வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், அதிக நேரம் இந்த கிளாத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், எல்லாமே காய வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பருப்பு நம்ம கையில் தொட்டோம்னா இந்த மாதிரி ஒட்டி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். நம்ம எப்படி இடியாப்பத்துக்கெல்லாம் அரிசி காய வைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான். ஈரப்பதம் லைட்டாக இருக்கணும். இப்போ வந்து இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச், ஒரு 3-4 பேட்சாக கூட பிரித்து நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ கடலைப்பருப்பு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு எண்ணெய் வந்து நல்லா மீடியமாக காய வச்சு வச்சுருந்தேன். அதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டியால் தொலைவி விட்டுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது தான் ஈவனாக எல்லா பருப்பும் நல்லா கரெக்டாக வெந்து வரும். கடலைப்பருப்பு நம்ம துணியில் காய வச்சோம் இல்லைங்களா, ரொம்ப நேரம் காய விட்டுறாதீங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் காய வச்சிட்டோன்னா அது கிறிஸ்மஸ் வராது, ரொம்ப மொடமொடன் ஆகிடும். அவ்வளோதாங்க. பாருங்கள், எண்ணெய் சில சிலப்பெல்லாம் அடங்கி வந்துடுச்சு, நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு வடிகட்டியில் வடிகட்டி விட்டுக்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி பெருசாக வடிகட்டி இல்லைன்னா டீ ஃபில்டர், சில்வர் ஃபில்டர் இருந்ததுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயிலோட டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க. கடைசி வரைக்கும் அதே ஃப்ளேமில் வச்சு பொறிச்சோனா தான் ஒரே மாதிரி கலரில் ஈவனாக நல்லா பொறிஞ்சு வரும், கிறிஸ்பினஸ்ஸாக நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா பருப்பெல்லாம் தீஞ்சிரும். அதனால் ஃப்ளேமை மாற்றாமல் அதே ஃப்ளேமில் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எல்லாமே பொறிச்சு இதே போல் தான் நெக்ஸ்ட் பேட்சும் பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஃபில்டரில் வடிகட்டிருந்த ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேப்பரில் இல்லை டிஷ்யூ பேப்பர்லையும் நீங்கள் போட்டு விட்டுட்டீங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற ஆயிலெலாம் உறிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா கலக்க சரியாக இருக்கும். சேம் இதே ப்ராசஸ் தான் நெக்ஸ்ட் பேட்சு போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, சுலபமான முறையில் செய்துலாம். செலவு ரொம்ப கம்மி, நமக்கு அதிக குவான்டிட்டி கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பூண்டு, ஒரு 10 பல் பூண்டு வந்து அம்மியில் தட்டி வச்சுருந்தா அதையும் சேர்த்து பொறிச்சிக்கலாம். அதையும் இந்த மாதிரி ஃபில்டரில் வச்சு பொறிச்சிட்டோன்னா அந்த பூண்டு வந்து எண்ணெயில் கரைஞ்சி போகாமல் இருக்கும், அப்படியே நம்ம ஃபில்டர்லேயே நின்றுக்கும். அதனால் பூண்டு கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இது கூட கருவேப்பிலை சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலை பூண்டு சேர்க்கும் போது இன்னும் மனத்தை கொடுக்கும். அந்த கடலைப்பருப்பு நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்கும். கூட வேணும்னா பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான், நான் சேர்க்கல. அந்த பூண்டுனுடைய வாசம் போதும்ன்ட்டு விட்டுட்டேன். பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க, இருந்தால் வாசனை பிடிச்சதுன்னா சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். அவ்வளோதாங்க, இது ரெண்டுமே பொறிஞ்சாச்சு. இதை அப்படியே ஒரு உர வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. ஒரு பவுலில் மாற்றிட்டு இது கூட நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பமாக தான் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, வெறும் உப்பு போட்டு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்து சர்வ் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா 15 டேஸ்க்கு ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி, கரெக்டாக அந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணி செய்து பாருங்கள். பர்ஃபெக்டாக கர கர மொறுமொறுன்ட்டு சூப்பராக காரக்கடலை வீட்டில் செய்திடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச வேர்க்கடலை 65 எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். சும்மா மொறு மொறு மொறுன்ட்டு பக்காவான டேஸ்டில் பர்ஃபெக்டாக இருக்கும். இதே போல் செய்து பாருங்கள். வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி செய்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். வாங்க, இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கங்க, அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே 3/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். மிளகாய்த்தூள் வந்து நீங்கள் எடுக்கிற வேர்க்கடலைக்கு தகுந்த அளவுக்கு, காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு சால்ட்டு. சால்ட்டு வந்து உங்கள் ருசிக்கேற்ப சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, சின்ன டம்ளர் அளவுக்கு தாங்க தண்ணி எடுத்திருக்கேன். நார்மல் வாட்டர், பச்சை தண்ணி தான். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சிக்க போகிறோம்.
தண்ணி வந்து முதல்ல அதிகமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம இன்றைக்கி எடுத்திருக்க வேர்க்கடலோடைய அளவு வந்து அரை கிலோ அளவுக்கு இருக்குங்க. அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திங்கன்னா சரியான பக்குவத்தில் பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியான பதத்துக்கு மாவை பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து ரொம்ப தொளதொளன்னு ஆகிடக்கூடாது, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இது வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ இதுக்குள்ளே வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை வந்து காஞ்ச கொட்டைங்க, காஞ்ச வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். வேர்க்கடலை ஆஃப் கேஜ் அளவுக்கு இருக்குது. நம்ம வறுக்கெல்லாம் தேவையில்லை, அப்படியே தான் சேர்க்க போகிறோம். ஏன்னா இது நம்ம திரும்ப வறுக்க போகிறோம் இல்லைங்களா, அது சரியாக இருக்கும். இந்த கலந்து வச்சிருக்க மிக்சரில் சேர்த்துட்டு கொஞ்சம் வேர்க்கடலை வேணால் நிறுத்தி வைங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கலந்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற வேர்க்கடலையும் சேர்த்து கலந்து விட்டோம்னா சரியாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்கிற ஒரு கப் கடலை மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவுக்கு இந்த வேர்க்கடலை சரியான பக்குவத்தில் இருக்கும். பாருங்கள், சரியாக பிசைஞ்சாச்சு. இது அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். எண்ணெய் வந்து கடாயில் பக்கத்தில் ஸ்டவ்வில் காய வச்சு வச்சுருக்கேன். மிதமான தீயில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. எண்ணெயும் அதிகமாக காயக்கூடாது. மிதமான தீயில் காஞ்சிருக்கும் போதே நம்ம இதை போட்டு பொரிச்சோனா தான் சரியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் உதிர்த்து விட்ட மாதிரி சேர்த்து பொரிச்சிக்கலாம். பாருங்கள், ரெடியாக இருக்குது. தேவைப்பட்டதுன்னா நீங்கள் லேசாக தண்ணி தெளிச்சு கூட இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா இப்போ காஞ்சிருக்க எண்ணெயில் இந்த மாதிரி கைகளால் எடுத்து உதிர்த்து விட்டுக்கலாம். அதே மாதிரி வேர்க்கடலை கரண்டியாலெல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணாதீங்க. அந்த மசாலாவோட சேர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணோம் இல்லையா கைகளால், நல்ல கைகளால் மிக்ஸ் பண்ணும்போது தான் எல்லா வேர்க்கடலையும் அந்த மசாலா பட்டு நல்லா காரம் உப்பெல்லாம் ஏறி மசாலாலாம் ஏறி நல்லாயிருக்கும். எண்ணெயில் இந்த மாதிரி உதிர்த்து விட்டு சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள், எண்ணெய் சில சிலப்பு லைட்டாக அடங்கினது. ஒரு 30 seconds கழித்து இந்த மாதிரி கரண்டியில் நல்லா அந்த வேர்க்கடலை மேலே நம்ம கொந்தி விட்டோம்னா ஒட்டி இருக்கிறதுலாம் தனித்தனியாக விட்டுடும். அதுக்கப்புறம் நம்ம எடுக்க சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி கரண்டியில் கொந்தி விட்டுக்கோங்க. வேர்க்கடலை வந்து உள்ளெல்லாம் வெந்து சூப்பராக கிறிஸ்பியாக மொறு மொறுன்ட்டு வரும். தீ மட்டும் ஒரே தீயில் மெயின்டைன் பண்ணிக்கணும். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், முறுக்கு செய்யும் போது இந்த மாதிரி எண்ணெய் பலகாரம் செய்யும் போது சொல்லியிருக்கேன். ஒரே தீயில் நம்ம மெயின்டைன் பண்ணால் தான் அந்த கடைசி வரைக்குமே அந்த பொருள் வந்து நிறம் மாறாமல் எல்லாமே ஒரு 4-5 batch போடுறோன்னா எல்லா பேட்சும் ஒரே மாதிரி ஒரே கலரில் வரும். பாருங்கள், எண்ணெய் சில சிலப்பெல்லாம் அடங்கிடுச்சு, நம்ம இதப்போ வெளியெடுத்துடலாம். தீ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த எண்ணெய் வந்து அதிகமாக காயாமல் மீடியமான சூட்டில் இருக்கும் போது தான் நமக்கு கரெக்டான பக்குவத்தில் மொறு மொறுன்ட்டு நல்லா கிறிஸ்பியாக வாசனை எல்லாம் நல்லா மாறாமல் கமகமன் வரும். அவ்வளோதான், அது எடுத்தாச்சு. இது ஒரு பேப்பர்லேயோ இல்லை டிஷ்யூ பேப்பர்லேயோ போட்டு வச்சுருங்க, எக்ஸஸ் ஆயில் உறிஞ்சிரும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டன் எடுத்து சர்வ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பேட்சும் இதே போல் தான் அந்த எண்ணெயில் உதிர்த்து விட்ட மாதிரி சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். குழந்தைங்களாம் சாப்பிட்டாங்கன்னா விடவே மாட்டாங்க, திரும்பி திரும்பி செய்து கொடுன்னு தொந்தரவு பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். இன்னைக்கு கடைகளில் போய் நீங்கள் இந்த வேர்க்கடலை 65 masala வாங்கவே மாட்டீங்க, வீட்டில் தான் செய்து கொடுப்பீங்க. ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்குல்ல. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ரெசிபிஸ் இருக்குது, விசிட் பண்ணி செய்து பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. வாயில் போட்டால் மொறு மொறு மொறுன்ட்டு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.